அதில் என்ன ஊற்றி போட்டிங்கன்னா இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணீங்க, இந்த அளவுக்கு மெலிசா கட் பண்ணீங்க தான் வேகும் நல்லா. பாருங்க எவ்வளோ தின்னாக கட் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணி. இது வந்து ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு ரெண்டு ஒரு 0.5 சென்டிமீட்டர் இருக்கும் இந்த அளவுக்கு. இது பிஞ்சி பாவை கொண்டதுனால நான் விதை எடுக்கல, இதே கொஞ்சம் லைட்ஸாக முத்திருந்துச்சுன்னா விதை எடுத்துருங்க, விதை எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருந்ததுனால நான் விதை எடுக்கல. இந்த மாதிரி கட் பண்ணி பிளேட்டில் சேர்த்துங்க, உப்பு போட்டுருங்க, உப்பு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிடுங்க, ஒரு பக்கம் மேலே எடுத்தீங்க, தண்ணியெல்லாம் வடிக்கணும். ஆசி மாசம் ஆலன பொன்னி தாயே, மாலை எண்ணி நாம் பார்த்து தாயே. கழுவி வச்சு பாருங்க, வாஷ் பண்ணியாச்சு, நல்லா க்ளீனாக இருக்கு. இது என்ன பண்ண போகிறோம், மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க, கொஞ்சம் கடலை மாவு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் போட்டுங்க, சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்க, அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி விட்டுங்க, இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஆட் பண்ணுங்க, காஷ்மீர் சில்லி, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க, எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் வழுக்கிட்டு ஒட்டிடுறோம், அதுக்காக ஆல்ரெடி வானலில் எண்ணெய் காய வச்சுருக்கேன், ஹீட் செக் பண்ணிக்கலாம், காஞ்சிருச்சானா, சின்னதாக ஒரு மாவு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பாவக்காய் போட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோம் இல்லையா, அதனால் அது ஒன்று ஒன்றா அழகாக வரும். அதை எண்ணெய் ஊற்றி போட்டுக்கணும், ஒரு டிஷ்யூ போட்டு பிளேட் எடுத்துங்க. ஸோ எக்ஸஸ் ஆயிலெலாம் என்ன பண்ணிக்கோ, அப்சர்வ் பண்ணிக்கோ, சாப்பிடும்போது ஆயிலியாக இருக்காது. அவ்வளோதாங்க, சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கிரிப்ஸியாக சத்தம் கேது பாருங்கள். இது ஃப்ரெண்ட்ஸ் வறுத்தாச்சு, இன்னும் வெந்துட்டு கொஞ்சம், நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் நம்ம எண்ணெய் ஊற்றுனாலும் எல்லாம் ஒன்று ஒன்றும் அழகாக கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கு. இவங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு டேஸ்ட் அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி
மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி, அரிசி ஃப்ளார் போட்டோம் இல்லையா, அரிசி மாவு, அரிசி மாவு அந்த கிறிஸ்பினஸ் அப்படி தான் இருக்குது. சாப்பிட்றது சாப்பிட்ணுங்கிறது ட்ரை பண்ணி பார்த்தேன்.